Hi friends, welcome to our ETS Talent Zone. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் profit and loss, அதாவது லாப நஷ்ட கணக்குகளுடைய பேசிக் ஃபார்முலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ETS Talent Zone சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்டு லாஸ், அதாவது லாப நஷ்ட கணக்குகளுடைய ஃபார்முலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட், ப்ராஃபிட் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலா மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து லாப நஷ்டம் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஆப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஷர்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஹோல்சேலாக அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அது வந்து அவங்க காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஓனர் வந்து நமக்கு போய் அங்கே வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 100 ருபீஸ்க்கு அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு சேல் பண்ணும்போது ஒரு 150, 200 இந்த மாதிரி ருபீஸ்க்கு நமக்கு சேல் பண்ணுவாங்க. அப்போ 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 150 ருபீஸ்க்கு நமக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய லாபம் எவ்வளோ, 50 ரூபா. ஓகேங்களா, அப்போ பெரிய வேல்யூ அப்படிங்கும்போது நமக்கு சேல் பண்ண வேல்யூ தானா, அதனால் 150 இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 100 வந்து மைனஸ் பண்ணுவோம், அதான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. இப்போ 150 மைனஸ் அவங்க வாங்கின விலை 100 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ எவ்வளோ ப்ராஃபிட், 50 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா, இதை தான் வந்து ஒரு ஃபார்முலாவில் நம்ம மேக் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது தமிழில் விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ஓகே லாபத்தோட வேல்யூ எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அதுக்கான பர்சன்டேஜ் நமக்கு தேவை இல்லைங்களா. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வேல்யூ, ப்ராஃபிட் வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைச்சிது, 50 ருபீஸ் கிடைச்சிது. அப்போ 50 டிவைடட் பை அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்களோ அந்த விலை, 100 × பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக அகைன் 100 நம்ம போடுவோம். இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, இது வந்து நமக்கு அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரேட் தெரியாது, இது வந்து ஒரு ஓனராக அவங்க கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ். இப்போ நீங்களே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சேல் பண்ணுறீங்கன்னா ஹோல்சேலாக போய் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் சேல் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரியணும் நமக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட்க்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஃபிட்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம்ஸ். இதுலேயே நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா நோ சான்ஸ், நமக்கு சில டைம் என்னவும் கிடைக்கும், லாஸும் ஆகும். அப்போ லாஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து அதே 100 ருபீஸ்க்கு நமக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹோல்சேலாக, நம்ம 100 ருபீஸ்க்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ட்ரெஸ்ஸை, சம்டைம்ஸ் அது வந்து சேல் ஆகாமல் இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 80 ருபீஸ் ஒரு 90 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு 10 ருபீஸ் தான் லாஸ் ஆனால் ஓகே அப்படிங்கிற அந்த டைமில். அப்போ 100 ருபீஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 90 அப்படின்னா நமக்கு எவ்வளோ ருபீஸ் லாஸ் ஆகிருக்கு, 10 ருபீஸ் வந்து லாஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, பெரிய வேல்யூ எதுவோ அதில் இருந்து தான் நம்ம சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அது காஸ்ட் ப்ரைஸ் பெருசாக இருந்தால் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வேல்யூ கிடைக்கும். இது வந்து ஃபார்முலா மாதிரி நீங்கள் பார்க்காம நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவை நம்ம மெமரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே லாஸ் வந்து நமக்கு 10 ருபீஸ் கிடச்சிருக்கு அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு, அப்போ லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா எவ்வளோ ருபீஸ் லாஸ் கிடச்சிருக்கோ அது மேலே போட்டுக்கணும். இப்போ 10 ருபீஸ் நமக்கு லாஸ் டிவைடட் பை நமக்கு எவ்வளோ வாங்கியிருப்போம், 100 ருபீஸ்க்கு அதாவது வாங்கியிருப்போம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டு 100. ஓகேங்களா, இதுதான் வந்து லாஸ் பர்சன்டேஜ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தாலும் லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் நமக்கு மெயினாக தேவையானது காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் தெரியணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் அதில் வந்து நம்ம
ப்ராஃபிட் ஆயிருக்கமா இல்லை லாஸ் ஆயிருக்கமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மெயினாக நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது, சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது காஸ்ட் ப்ரைஸ் இருக்கா, செல்லிங் ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம போடணும். சப்போஸ் காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட் லாஸ் ஃபார்முக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அதாவது விற்ற விலை என்னன்னு கேட்பாங்க. பட் கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 1000 ரூபீஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து லாபம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 20 ரூபீஸ் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டு அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 × காஸ்ட் ப்ரைஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும், நமக்கு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு அதுலேயே நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்தே அடுத்த ஃபார்முலாவை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தானே நமக்கு தேவை, அப்போ இதை மட்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற இந்த 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 அப்படிங்கிறது லெஃப்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு 100 / 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் இன்டு செல்லிங் ப்ரைஸ், ஓகேங்களா. இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கும்போது 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். இதுலேயே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா இதே ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். ஜஸ்ட் சேம் அதே ஃபார்முலா தான், எஸ்பி ஈக்குவல் டு 100 - லாஸ் பர்சன்டேஜ். 100 - இப்போ லாஸ் அப்படிங்கும்போது நம்ம மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ சேம் அங்கே வந்து 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு சொன்னோம், இங்கே 100- லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 × காஸ்ட் ப்ரைஸ். இதுலேயே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே என்னாகும், லெஃப்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ 100 / 100- லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. எஸ்பி மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ். இவ்வளோ தான் ஃபார்முலா. இந்த ஒரு ஸ்டார்டிங் அந்த எஸ்பி ஒரு ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும், அதிலிருந்தே 4 ஃபார்முலாஸை நம்மளே கிரியேட் பண்ணிடலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமு நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஆடி ஃபெஸ்டிவல், ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு என்ன போடுவாங்க, டிஸ்கவுண்ட் போடுவாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அந்த எம்ஆர்பி டேக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் ஒரு ரேட் போட்டிருப்பாங்க, அதை வந்து அப்படியே க்ராஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ ஒரு 500 இருக்குது அப்படின்னா அதில் 10% டிஸ்கவுண்ட் போக, அப்போ பர்சன்ங்கிறது அந்த வேல்யூ, டிஸ்கவுண்ட் வேல்யூ நமக்கு எவ்வளவோ அதை குறைச்சிட்டு மீதியை தான் நம்ம வந்து நம்ம 500 ரூபாயில் 10% போக மீதியை தான் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் சொல்லுவோம், ஓகேவா. அப்போ டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னால் அந்த எம்ஆர்பியில் போட்டிருப்பாங்க இல்லையா. இப்போ சப்போஸ் 500 ரூபீஸாக இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 450 நமக்கு சேல் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 500 - 450 50 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. 500 எம்ஆர்பி போட்டிருக்கு, 50 ரூபாய் தள்ளுபடி போக மீதி நம்ம எவ்வளோ கொடுப்போம், 450 ரூபாய் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவோம், ஓகேங்களா. இதுதான் டிஸ்கவுண்ட் ஃபைன் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா அதுக்கும் பர்சன்டேஜ் தேவையில்லையா, எப்படி ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோமோ சேம் அதே ஃபார்முலா தான். நமக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் வேல்யூ டிவைடட் பை லிஸ்ட் ப்ரைஸ். இங்கே லிஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது சேம் மார்க்கெட் ப்ரைஸ் தான், அந்த டேக்கில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்களோ அந்த ப்ரைஸ். இங்கே எம்ஆர்பி எவ்வளோ, 500, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க இன்ட்டு 100 போடணும், ஓகேங்களா. இவ்வளோதான் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஜஸ்ட் வேல்யூ, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு 10%, 20%, 25% அப்படிங்கிறதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன இதில் அப்படின்னு பார்க்கும்போது செல்லிங் ப்ரைஸ். இதுலேயும் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ என்ன நமக்கு கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ் சப்போஸ் 500 நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அப்போ 500 மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ எவ்வளோ வந்து அதை சேல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு லாஸ் வரும்போதும் ஃபார்முலாவில் மைனஸ் தான் போடணும், டிஸ்கவுண்ட் வரும்போதும் ஃபார்முலாவில் மைனஸ் தான் போடணும். ஏன் அப்படின்னா நமக்கு லாஸும் டிஸ்கவுண்ட்டும் அந்த ஓனருக்கான என்ன அது எல்லாமே லாஸ் ஆகிறது, அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு போகக்கூடியது தான். ஓகேங்களா, அதனால் நமக்கு ரெண்டுக்குமே மைனஸ் மட்டும்தான் போடணும். நெக்ஸ்ட் இதே ஃபார்முலாவில் மார்க்கெட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா இதை மட்டும் நம்ம ரைட் சைட் வச்சுக்கலாம், ரிமைனிங் இருக்கிற இந்த டேர்ம் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைட் போனால் என்னாகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 100/100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்டு எஸ்பி. இப்போ இதிலிருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிச்சிக்கலாம், அதை செல்லிங் ப்ரைஸுடைய ஃபார்முலா வச்சு நம்ம மார்க்கெட் ப்ரைஸும் ஃபைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டூ ஃபார்முலாஸ் ரெண்டுமே எதுக்காக நாம் ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னால் அவங்க வாங்கிய விலை, ஹோல்சேலாக போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை, அந்த ட்ரெஸ்ஸை வந்து எவ்வளோ ரேட்டுக்கு அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவுண்ட் வந்து இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 500 அப்படின்னா டிஸ்கவுண்ட் 10% போடுறாங்க, டிஸ்கவுண்ட் போட்டும் 10% அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோக்கு அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் அவங்க 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நமக்கு அந்த டேக்கில் வந்து ஒரு 450 ருபீஸ் போட்டிருக்காங்க, நமக்கு 10% ஒரு 5% ஒரு டிஸ்கவுண்ட் போக நமக்கு ஒரு 300க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், 200 வந்து நமக்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா வாங்கினதே 100 ரூபாய்க்கு தான், அந்த டேக்கில் போட்டது 450 ரூபாய், 450 ருபீஸ் போட்டிருக்காங்க, நமக்கு சேல் பண்ணது ஒரு 300 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ருபீஸ் லாபம் கிடைச்சிருக்கு, 200 ரூபாய் லாபம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேயே வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தேவை அப்படின்னா எகெயின் என்னாகும், இந்த மார்க்கெட் ப்ரைஸை மட்டும் நம்ம ரைட் சைடு வச்சுக்கலாம், ரிமைனிங் இருக்கிற இந்த ஹோல் டேர்ம் லெஃப்ட் சைட் போகும்போது உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடும், அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஃபார்முலாவையும் தனித்தனியாக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வந்து நம்ம அந்த பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி மோ சம்ஸ் வந்து நம்ம ETS டேலண்ட் ஜோன் அகாடமியில் வந்து நாங்கள் ரெகுலர் கிளாஸஸில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ETS டேலண்ட் ஜோன் கிளாஸ் வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு, சாட்டர்டே பேட்சஸும் இருக்கு, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ETS டேலண்ட் ஜோன் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மஞ்சுநாதன் காம்ப்ளெக்ஸ் 1st ஃப்ளோர் நல்லி ஹாஸ்பிட்டல் ரோட் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் ஈரோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்று நினைத்து படிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தங்களின் ETS டேலண்ட் ஜோன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.